அண்மை செய்தி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பெங்களூர் புகழேந்தி தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கை ரத்து செய்யக்கோரி ஓபிஎஸ் இபிஎஸ் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பெங்களூரு புகழேந்தி கட்சியில் இருந்து நீக்கி ஜூன் 14 ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவித்தனர். இது சம்பந்தமான அறிக்கை தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை அவதூறு சட்டத்தின் கீழ் தண்டிக்க கோரி புகழேந்தி சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆகஸ்ட் 24 நேரில் ஆஜராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தான் தங்களுக்கு எதிரான இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், அதிமுகவினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கு கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் நிர்வாகிகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட அந்த ஏராளமான புகார்களின் அடிப்படையில் புகழேந்தியை கட்சியில் இருந்து நீக்கியதாகவும் அதற்கு கட்சி விதிகளின்படி ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அதிகாரம் உள்ளதாகவும் அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுகிறார்கள். மேலும் உறுப்பினர் ஒருவரை கட்சியில் இருந்து நீக்கிய விவரத்தை கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கும் வகையில் அறிக்கை வெளியிடுவது அவதூறு குற்றமாகாது எனவும் இதை கருத்தில் கொள்ளாமல் சிறப்பு நீதிமன்ற நீதியரசர் புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சம்மன் அனுப்பியது தவறு என்றும் அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசி மகேஸ்வரி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.